எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் சரி நாம் எனக்கு என்ன செய்கிறோமோ அதுக்கான பலனை உடனே அனுபவிப்போம் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறதே கிடையாது பாகிஸ்தான் அந்த நாடு நமக்கு தெரியும் நிறைய நாட்டுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறின நாடு தான் பாகிஸ்தான் நிறைய நாடுகளை அழிப்பதற்காக நிறைய தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்ட இடமும் அதே பாகிஸ்தான் தான் நிறைய தீவிரவாதிகளை நாங்கள் உருவாக்கவில்லை வெஸ்ட் மேற்குலக நாடுகள் தான் எங்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னவங்களும் அங்கே தான் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட பாகிஸ்தான் எஃப்ஏடிஎஃப்ல இப்போவும் கிரே லிஸ்ட்டில் இருக்காங்க FATF பொ பாகிஸ்தான் முப்பத்தி திட்டங்களில் 30 திட்டங்கள்லாம் சரியாக செஞ்சிட்டாங்க ஆனால் நாலு திட்டங்கள்ல சொதப்பிட்டாங்க சோ உங்கள் கிரே லிஸ்ட்லேருந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பல கட்ட யோசனைகள் எஃப்ஏடிஎஃப் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க இப்போ பாகிஸ்தானுடைய பொருளாதாரமும் ரொம்ப மந்த நிலைமையில் இருக்குது யாராவது கொஞ்சம் உதவிகள் செஞ்சாதான் பாகிஸ்தானால் நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் தான் பாகிஸ்தானுடைய அரசாங்கமும் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இம்ரான்கான் அவர்களுக்கு எதிரான ஒரு அலை அவருடைய ஆட்சி சரியில்லை அவருடைய போக்கு சரியில்லை அவருடைய இராணுவம் அப்படிங்கிறது மொத்தமாக உள்கட்டமைப்பு எதுவுமே சரியில்லாமல் இருக்குது இராணுவத்தின் சொல்படி தான் அவர் கேட்கிறார் அப்படி இப்படின்னு சொல்கிற பலவிதமான பரப்புரைகள் செய்யப்படுகின்றன குறிப்பாக இப்போ பாகிஸ்தானை வழிநடத்துவது அவங்களுடைய உளவு தான் இம்ரான்கான் அவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்போ பாகிஸ்தானில் நடைபெறுவது எல்லாமே பாகிஸ்தானுக்கு எதிராக உளவமைப்புக்கு அமைப்புக்கு எதிராக அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பாகிஸ்தான் உக்கு காஷ்மீரில் பெரிய அளவு போராட்டம் நடந்துட்டுருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு குண்டு வெடித்தது மூன்று நபர்கள் இறந்து போனார்கள் ஆனால் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஏன்னா அங்கே டெய்லி குண்டு வெடிச்சுட்டுருக்கு எப்படி ஆப்கானிஸ்தானில் டெய்லி குண்டு வெடிச்சுட்டு இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் டெய்லி குண்டு வெடிப்பு இல்லாட்டி யாராவது கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி மிக முக்கியமாக பெஷாவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாஸ்கில் ஒரு மசூதியில் எல்லாருமே தொழுகைக்காக தெரியுமில்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் புனித நாள் தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ தொழுகை நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல இரண்டு நபர்கள் உள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணியிருக்காங்க இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அங்கே வெளியில் இருந்திருக்காங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் இந்த இரண்டு நபர்களை தடுக்க முடியவில்லை இரண்டு நபர்கள் அவர் காவல்துறை அதிகாரியை பார்த்து சுட்டிருக்காரு ஸ்பாட்லேயே ஒரு காவல்துறை அதிகாரி இறந்துட்டாரு கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு பெரிய குண்டுவெடிப்பு அப்படிங்கிற ஒரு சப்தம் கேட்டிருக்கிறது கிட்ட இருக்க பில்டிங்கில் உள்ள ஜன்னல் எல்லாமே உடைந்து விட்டது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்க போனால் கணக்குப்படி முப்பது நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும் ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் செய்தி வந்திருக்கு சோ இரண்டு அமைப்புகள் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தெஹ்ரிக்கி தாலிபன்கள் அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஐகே அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் ஸோ ஓவராலாக இதை யார் செஞ்சாங்க இல்லாட்டி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எந்த அமைப்பும் இதுவரையிலும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட நாடு தீவிரவாதத்தால் அழிந்து வருகிறது அப்படிங்கிறத இந்த உலகம் உணர வேண்டும் எவ்வளவு சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இல்லாட்டி தீவிரவாதிகளுக்கான புகழிடங்கள் இதை அழிக்கவில்லை பாகிஸ்தானால் அழிக்க முடியவில்லை என்றால் பாகிஸ்தான் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த குண்டுவெடிப்பு ஏன்னா தெஹிரீக்கி தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆப்கானிஸ்தான் கூட குறிப்பாக இந்த தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்களுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்ருக்காங்க தாலிபன்களுக்கு உதவி இருக்காங்க அதே தாலிபன்களுடைய வேறொரு குரூப் தான் இந்த தெஹ்ரீக்கி தாலிபன்கள் அவங்க எக்ஸாக்ட் பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அவங்க தான் பல நடவடிக்கைகளிலும் இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மாதிரி குண்டுவெடிப்பு வைப்பது எல்லாமே இந்த தெஹிரீக்கி தாலிபன்கள் தான் அங்கே நிறைய குரூப் இருக்குது நிறைய தீவிரவாத குழுக்கள் இருக்காங்க நிறைய போராட்ட வீரர்கள் இருக்காங்க இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லி மாளாது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நாள் கூட ராவல் வச்சு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ரொம்ப வருடங்கள் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் பாகிஸ்தானுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் விளையாட மாட்டோம் அப்படின்னு இருக்கிற பல நாடுகள் இருக்காங்க ஏன்னா உயிருக்கு கேரண்டி கிடையாது எப்போ வேணாலும் குண்டுகள் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற அந்த ஒரு இக்கட்டான தருணத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுடைய மேட்ச் இன்றைக்கி நடைபெறுவதாக இருந்தது ஒரு டெஸ்ட் மேட்ச் அந்த நேரத்தில் பார்த்து இப்படி ஒரு குண்டு வெடிச்சிருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கமும் இதற்கான ஒரு எச்சரிக்கையை அனுப்பியிருக்கிறது வீரர்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க பாகிஸ்தான் அரசாங்கம் எங்களுடைய வீரர்களுக்கு தேவையான அனைத்து செக்யூரிட்டியும் சரியாக செய்யுங்க அப்படிங்கிறது தான் எந்த இடத்துல இப்போது உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் அதிகாரத்துக்கான ஒரு போர் நடந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே தீவிரவாதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்க்கப்பட்டதால் அங்கே ஒரு போர் மாதிரியான ஒரு களம் இருந்து வருகிறது எல்லா இடங்களிலுமே பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தான் ஸோ இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உலகில் நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டையும் உணர ஆரம்பியுங்கள் நம்மளை வச்சு யார் காய் நகர்த்துறாங்க நம்மளை வச்சு இவனுக்கு எவ்வளவு லாபம் இருக்கு நம்மளை வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அவனுடைய அரசியலுக்காக அவனுடைய அரசு லாபத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் புரிய ஆரம்பித்தாலே போதும் இதுல கொஞ்சமாக கொஞ்சமா எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய குழந்தைகள் இப்போது நான் பேசுகிறத பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த குழந்தைகள் நம்முடைய நாட்டோவாக இருக்கட்டும் இல்லாட்டி உக்ரைனாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போவே அந்த குழந்தைகள் நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய குழந்தைகள் இப்படிலாம் உங்கள் வீடியோ பார்த்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி உலக அறிவுகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோவை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க முடிஞ்சால் இன்னொரு நாள் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பாகிஸ்தான் மக்களுக்காக வேண்டிக்கொள்வோம்